வருவாரு. பின்னாடியே ராவணன் ஓடுவான் பிரகாஷ்ராஜ், டேய் கொடுத்துட்றா கொடுத்துட்றா கொடுத்துட்றான்னு. அப்போ இது எல்லாவற்றுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு இடம் தொடங்குது இல்லை, அப்போ அந்த ஆத்திச்சூடிக்கு எது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவ்வையாருக்கு வந்து பெரிய தாக்கத்தை கொடுத்தது வந்து திருக்குறள் தான். திருக்குறளை விடவும் குறுக ஒன்று செஞ்சிடணும் அப்படின்னு நினச்சதுதான் ஆத்திச்சூடி. திருக்குறளின் எல்லா கடைசி மூணு எடுத்தீங்கன்னா, கடைசி வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஆத்திச்சூடி தான் இல்லையா. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அது ஆத்திச்சூடி, அவ்வளோதான் முடிஞ்சு செய்தி அதில் வந்துருது. மெய்ப்பொருள் காண்பது அறிவு தான். ஆனால் அதை வள்ளுவர் விளக்குறாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திரதம் கற்றனை தூரும் அறிவு, கற்றனை தூரும் அறிவுனாலே முடிஞ்சிருச்சது, படித்தா அறிவு வளரும் அவ்வளோதான செய்தி, அதானே ஆத்திச்சூடி. ஆனால் வள்ளுவர் அதை நீட்டிக்கிறாரு, உதாரணம் கொடுக்குறாரு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்திரதம் கற்றனை தூரும் அறிவுங்கிறாரு இல்லையா. அப்போ அந்த திருக்குறள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தாக்கமாக எடுத்துக்கிட்டு அதை விட குறுக சொல்லிடணும் அப்படின்னு சொல்வதற்கான தொடக்கம் தான் 109 ஆத்திச்சூடியும். 109 தானு தெரியல ஆத்திச்சூடி, நமக்கு 109 கிடைச்சிருக்கு, ஏன்னா வரிசையில் இல்லை அது. எல்லாமே வந்து அகர வரிசை முடிஞ்சு ககர வரிசை ஆரம்பிக்கன்னு ஆரம்பிக்க மாட்டேங்குது. சனி நீதாடுன்னு வந்துடுறா அவை, அதுக்கப்புறம் தான் கீழே ககர வரிசை வருது, அப்புறம் பகர வரிசை வருது. இப்படி வரிசை முன்ன பின்ன மாறி இருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிறது 109 ஆத்திச்சூடி. 109 ஆத்திச்சூடியில் பல ஆத்திச்சூடியோடு நம்ம கருத்து உடன்பட முடியாவிட்டாலும் கூட ஆத்திச்சூடியை படிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பையர் சொல் கேளுன்னு நீ அடிக்கடி கேட்டிருப்பீங்க, அது எப்படி ஒரு பெண் சொல்லியிருக்க முடியும், பெண் பேசுவதை கேட்காதுன்னு பெண் சொல்லுவாளா அப்படின்னு ஒன்று இருக்கு. அது அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஆத்திச்சூடி தையல் சொற்கேள் தான். அதை போல அந்த கண் கொண்டு தான் நம்ம இந்த போர் தொழில் புரியல்கிறதையும் பார்க்க வேண்டியது. சண்டை போடாதுன்னு ஔவையார் எப்படி சொல்லியிருப்பா, அது எப்படி சரியாக இருக்க முடியும், எப்படி சண்டை போடாமல் இருக்க முடியும். அப்போ ஔவை ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, ஔவையாருக்கு எப்பொழுதுமே ஔவையாருடைய ஆத்திச்சூடி மட்டுமல்லாது, புறநானூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாட்டு எழுதியிருக்காங்க ஔவையார், 15 அதிகமானுடைய சிறப்புகளை சொல்கிற பாட்டு எல்லாமே போரின் சிறப்புகளை சொல்வது போல சொல்லி போர் வேண்டாம்னு சொல்கிற பாட்டாக தான் இருக்குது புறநானூரில். அதாவது ஒருத்தன் போருக்கு கூப்பிட்றான், ஔவையார் பேச போறா, டே அதிகமான எப்பேற்பட்ட ஆள் தெரியுமான்னு சொல்லணும். சொல்லும் பொழுது அவர் வரி சொல்றாத, வழி பொருதன் கண் கேட்டு போர் இது என என்னும் என்னையன் அப்படிங்கிறா. என்ன அர்த்தம்னா தமிழ்ல, அதனால அர்த்தம் சொல்லணும். அது வந்து என்ன சொல்றான்னா, டே எங்க ஊர்ல ஒரு பெரிய பறை இருக்குடா ஊருக்கு வெளியே, ஊருக்கான செய்தி சொல்வதற்கு அதில் அடிப்போம், அந்த பறை சொல்ற பறை இருக்கு பாருங்க, அந்த பறையில காத்து பட்டு ஒரு சத்தம் வருதுடா, காத்து பட்டு சத்தம் வந்தாலே போர் பறை அறிவிச்சுட்டாங்க கிளம்புகடா சண்டைக்குன்னு கிளம்ப கூடிய ஏமண்ண, அப்படி சண்டைக்கு நிற்பான் அவன் கூட போய் சண்டை போடுறீங்கடா சண்டை வேணாண்டாங்கிறா அவை. இப்படி ஒவ்வொரு தடவையும் சண்டையின் சிறப்புகளை சொல்லி சொல்லி, மன்னனின் சிறப்புகளை சொல்லி சொல்லி சண்டை வேணாம்னே தான் அவையார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே அவங்களுடைய பாடல்கள் எல்லாத்துலையும். அதை எடுத்துக்கிட்டு நம்ம போர் தொழில் புரியல்னு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா, எப்படி வச்சுக்கிறதுங்கிற கேள்வி வருது. போர் என்பது என்ன, ஒருத்தன் சண்டை போடுறது மட்டும்தானா, ஒருத்தர் நேரவே அடிக்கிறது மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப போர் என்பது அது அல்ல. நாம் நம்முடைய கருத்தை எதிர்கருத்தை தவறா இருந்தா சொல்லுவதே போராத்தான் இருக்கு, சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு இல்லையா. நீங்க இந்த ஒரு ஆண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, 2016 மட்டும், 16 நாம் என்னவெல்லாம் கேட்டோம், கேட்டதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் விடை கிடைச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம கருத்தை சொல்லணுமா வேண்டாமான்னு வந்துடும். காரணம், கருத்து சொல்ல வேண்டாம்ங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துகிட்டே இருக்கு சமூகம். அது உனக்கு என்னப்பா இருந்துட்டு போறான், சம்பாரிச்சோமா நல்லா இருந்தோமா, ஐபோன் வாங்கினமா, பிஎம்டபிள்யூல போனோமா, முடிஞ்சு போச்சு முடிஞ்சா ரோட்டரி கவர்னரானமா, பிரச்சனை இல்லைல்ல லைஃப் சேஃபா இருந்துடும் அப்படிங்கிறதாவே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா. எல்லாருக்கும் அறிவுறுத்தப்படுது. ஆனா நான் என்ன ஞாபகப்படுத்த விரும்புறேன்னா, 2016 ஒரு முக்கியமான 4 சம்பவம் நடக்குது. அந்த 4 சம்பவத்துக்கு என்ன தீர்வு நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. சுவாதின்னு ஒருத்தி ஜூன் மாசம் கொலை செய்யப்படுறா, தமிழ்நாடே பதறுது. ஒரு பொம்பளை பிள்ளையே இப்படி பண்ணிட்டாங்களே, பட்ட பகலில் காலையில் 7 மணிக்கு அப்படின்னு பதினிருச்சு, மொத்த பேரும் கொந்தளிச்சோம் நம்ம எல்லாரும். கரெக்டாக ஒரு வாரத்தில் கொலையாளி கைது செய்யப்படுறான் ராமகுமார்னு, அவன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுறான். விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கரெக்டாக 50வது நாள் ஜெயிலில் உயரை கடிச்சு ஒரு தற்கொலை பண்ணது முதல்ல ராமகுமார் தான் கேள்விப்பட்டேன். உயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அந்த கேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ராம்குமாரை கொண்டது யாரு தெரியல, சுவாதியை கொண்டது யாருன்னு தெரியல, அந்த வழக்கு என்னவா இருக்குன்னு தெரியல, நம்முடைய சிறைச்சாலைகள்லாம் என்ன பாதுகாப்பில் இருக்கு தெரியல, ரயில்வே ஸ்டேஷன் என்னவா இருக்கு தெரியல, சிசிடிவி எல்லாம் சரி பண்ணப்பட்டிருச்சா தெரியல, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நம்ம மெதுவாக அதை விட்டுட்டு திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கைப்பற்றப்பட்ட 570 கோடி கண்டெய்னருக்கு வந்துட்டோம் அங்கிருந்து. என்னடா திடீர்னு ரோட்டில் 3 கண்டெய்னர்ல 570 கோடி ரூபா வச்சிருக்காங்க, யாரை பொறுத்து, என் போனை காணோம்னா உடனே நான் சொல்றேன் என் போனை காணோம்னு. ஒரு பொருள் கீழே கிடந்துச்சுன்னா இங்கே ரோட்டில் சொல்கிறீங்க, இங்கே கீழே விட்டு போயிட்டீங்களா யாருதுன்னு. 3 கண்டெய்னரில் 570 கோடி ரூபா பணம் இருக்கு, மொத்தம் 36 மணி நேரத்துக்கு அந்த பணம் யார் பணம்னே தெரியாமல் இந்த நாட்டில் தேடுறாங்க. ஏன்னா 10 ரூபாய் தொலைச்சா அவ்வளோ பேர் தேடுறான், 570 கோடி ரூபா தேட மாட்டீங்களா நீங்க.
ஒரு ரெண்டு ஒன்று 36 மணி நேரம் கழிச்சு ஒரு வங்கி பொறுப்பேற்றுக்குது அந்த பணம் எங்கே பணம்னு. ஏண்டா எங்கள் ஏடிஎம்ல வெறுமனை வந்து 100,000 ரூபாயை அடைக்கிறதுக்கு ரெண்டு பேர் துப்பாக்கி வச்சு சல்லடை வச்ச வேனில் வர்றீங்க, 570 ரூபாய்க்கு கொடுத்துருப்பீங்க, பேப்பர் கிடையாதா அதுக்கு? யார் கொடுத்தாடா, யாருக்கு நான் கொண்டு போனீங்க? இப்போ அந்த 570 ரூபாய் இப்போ யார் பேரில் வர வச்சிங்க? உங்கள் எங்கே எங்கேயும் வந்துருச்சா வரலையா? யாருக்குமே தெரியாது. சரி, 570 கோடி தான் இப்படி இருக்கணும்னா அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு ஓடுற ட்ரெயினில் ஒருத்தர் கொள்ளையடிக்கிறான்னு இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பார்த்துருக்கேன். மேலே வெட்டி ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் ஓடுற ட்ரெயினிலிருந்து 50 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்பட்டுரு, 5.5 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, 5,75,00,000 ரூபா. ரயில்வே அஃபீஷியல்லேருந்து போலீஸ் அதிகாரிகள்லேருந்து எல்லோரும் வர்றாங்க. அவங்க மேலேருந்து பார்க்குறத கீழேருந்து ஒரு புகைப்படம் போடுறாங்க நாளிதழில். அவங்க மே கீழேருந்து பார்க்குறத மேலேருந்து ஒரு புகைப்படம் போடுறான். இப்படி தான் வெட்டி எடுக்கப்பட்டது பணம்னு. யாரா எடுத்தா? என்ன ஒரு ட்ரெயினில் கொண்டு போறீங்க, ஒரு பணம் 5.75 கோடி ரூபா கொள்ளையடிக்கப்படுது, அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்றாங்க? அதுவெல்லாம் செல்லாத நோட்டு தான், சாயில்டு நோட்ஸுங்கிறாங்க. அதெல்லாம் செல்லாத நோட்டு, அதெல்லாம் கொண்டு போய்கிட்டாங்க, பரவாயில்ல செல்லாத நோட்டு தான் சொல்றாங்க. அதை வழக்க சிபிஐக்கு மாத்துறாங்க. செல்லாத நோட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நவம்பர் 8ஆம் தேதி இந்த நாட்டில் எல்லா நோட்டும் செல்லாத நோட் ஆகுது. அது ரொம்ப கவனிக்கணும் நீங்க, எல்லா நோட்டு செல்லாத நோட் ஆகுது சிபிஐ சொல்லுது. அப்ப அந்த பேங்க்ல கவனம் பாருங்க, தமிழ்நாடு பேங்க்ல, இந்தியா பேங்க், எல்லாத்துலயும் அந்த 5.75 கோடி செல்லாத நோட்டு உள்ள வந்துட போகுதுங்கிறாங்க. இந்த நாட்டில் டிமானிட்டைசேஷனால நல்லா நடந்த ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? அந்த ட்ரெயின்ல கொள்ளையடித்த பாருங்க 5.75 கோடி ரூபாய, அவன் தான் தெளிவா நவம்பர் 10ஆம் தேதி போய் நோட்டை மாத்தினவன். இதுக்கு கலவரத்தில் எது நல்ல நோட்டு, எது கள்ள நோட்டு, எது சாயில் நோட்டு எதுவும் தெரியாது. 5.75 கோடி ரூபாய் வெள்ளப்பணமா மாத்தினவன், ட்ரெயின்ல கொள்ளையடிச்சவன், யாருமே பதில் சொல்ல தெரியும். அப்ப இப்படியாக தொடர்ந்து நம்ம சுத்தி நம்ம சமூகத்தில் நம்ம போர் ஆட வேண்டிய போர் தொழிலுடைய போராட்டம் என்பது போர் தானே, அந்த வார்த்தை நீட்டிப்பு தானே, அதனுடைய ஒரு வாக்கியமா ஒரு செயலா இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று கேட்க வேண்டியதே இருக்கு, அதை ஞாபகப்படுத்தி கேட்க வேண்டியது இருக்கு. பத்திரிகைகளோ மீடியாக்களோ ஊடகங்களோ அதை தொடர்ந்து நினைவுபடுத்த மாட்டாங்க. அவங்க அன்னைக்கான செய்தியை போட்டு விட்டுறாங்க, அதுக்கப்புறம் அது பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். காரணம், இந்த சமூகம் நம்மளை நல்லா வச்சுக்கும் நம்ம நம்புகிறோம். இன்னைக்கு காலை பேப்பரில் செய்தித்தாள் ஒரு செய்தி படித்தேன், விவேக் அவர்கள் சொல்லியிருந்த ஒட்டி. திருப்பூரில் வந்து ஒருத்தர் வந்து தன் நிறுவனத்துக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக மொத்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, எடுத்துகிட்டு போன ஒரு கார் மேலே வச்சு மறந்துட்டு கார் எடுத்துடுறாரு, பணம் கீழே விழுந்துருது. போனதுக்கப்புறம் தெரியுது எங்கே போச்சு பணம் தெரியல. உள்ளே பார்த்தா அது ஒருத்தர் எடுத்திருக்காரு, எடுத்தவர் உள்ளே வந்து முகவரி இருக்கணுன்னு எடுத்தவர் தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டார். விவேக் எல்லா உதாரணம் சொன்னார், வெளிநாட்டு உதாரணம், நம்ம நாட்டிலே அதுக்கான ஆள் இருக்காங்க இருக்கா சொல்லணும்னு நினச்சேன். மொத்த பணத்தை இங்கே வந்து திருப்பூரில் வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. வாங்கின முதலாளி, அந்த மில் முதலாளி மகிழ்ந்து, இந்த காலத்தில் ஒருத்தன் இவ்வளவு ஒரு கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு கொடுத்துருவானா அப்படிங்கிற சந்தோஷத்தில் 5 பவுன் நகை கொடுக்குறாரு. 5 பவுன் நகை கொடுத்தா அந்த திருப்பூர்காரர் சொல்கிறாரு, நான் நீங்கள் நகை தருவீங்கலாம் வரல, கிடந்தது உங்கள் பணம், உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சரி வந்துட்டேன் அப்படி சொல்லி கொடுக்குறாரு. சரி, அது செய்தி தெரியுது, பத்திரிக்கையாளர் போய் கேட்குறாங்க உங்கள் படத்தை கொடுங்க அப்படின்னு. ஐயோ, படமெல்லாம் போடாதீங்க, இது நான் அடிப்படையாக செய்ய வேண்டியது, அது பிறர் பணம், நான் படமெல்லாம் போட வேண்டாம் எனக்கு அப்படின்னாங்க. இன்றைக்கி செய்தித்தாள் எல்லா பேப்பர்லையும் முதல் பக்கத்தில் வந்திருக்குது. அப்போ ஆச்சரியமான அறம் சார்ந்து வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? என்ன தவறு நடந்தாலும் போராட்டம் பண்ணுவதற்கும் நினைவுறுத்துவதற்கும் ஆள் இங்கே இருக்காங்கிற நம்பிக்கையில் அவெல்லாம் நல்லவனாக இருக்கான். அப்போ நம்ம இங்கே போர் தொழில் புரிய வேண்டியது இருக்கு, போர் ஆட வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால தான் பாரதி ஔவையார் சொன்னதை மாற்றி போர் தொழில் புரியலை விட்டுட்டு போர் தொழில் பழகுனான். அவனுடைய ஆத்திச்சூடியில் அவன் போர் தொழில் பழகுனான். பாரதிதாசன் ஒரு ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு, அவர் தனியாக பாரதியிலிருந்து மீறி எழுதினாரு, மீறாமல் அப்படியே அவர் எழுதுனது. இந்த போர் தொழில் பழக மட்டும் பாரதி எழுதுனதையே தான் பாரதிதாசனும் எழுதினார். அப்போ இது என்ன அவசியம், என்ன போராட்டம் என்பது? உடனே எல்லாரும் கூடி நிற்கிறதா, கூட்டம் கூடுறதா? செய்ய முடியாது. எனக்கு குடும்பம் இருக்குது, புள்ள இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ நான் போய் போராட்டம் என்பது, போர் பண்ணுவது, சண்டை போடுவது என்பதல்ல. எனக்கு ஒரு நினைவு வருது, ஒரு நிகழ்ச்சி. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வந்து சைக்கிள் நிப்பாட்ட வந்து 30 ரூபா மாதம் பணம் கட்டணும்னாங்க. என் சைக்கிளை கூட இங்கே விடுறதுக்கு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு 30 ரூபா கட்டணும்னாங்க. நான் எங்கள் அப்பாச்சிட்ட வந்து அப்படி 30 ரூபா பணம் வேணும்னு கேட்குறேன். 30 ரூபா அப்படின்னு இல்லை, பள்ளிக்கூடத்தில் சைக்கிளை நிப்பாட்டுறதுக்கு வந்து பணம் கட்ட சொன்னாங்க அப்படின்னோடனே எங்கள் அப்பா சட்டப்பையில் ஒரு 30 ரூபாய், 3 10 ரூபாய் எடுத்து இப்படி கீழே வச்சார். நான் அதை எடுக்க போனேன், அந்த நோட்டை பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு, உங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்லாம் இதில் வர்றாங்கன்னாரு. கொஞ்சம் பேர் சைக்கிளில் வர்றாங்க, 2-3 பேர் மோட்டர் பைக்கில் வர்றாங்க, பிரின்ஸிபால் வந்து காரில் வர்றாரு. சரி, அவங்கெல்லாம் பணம் கட்டுறாங்களான்னாரு. நான் குழப்பமாயிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 30 ரூபா கட்டணும் மாதம் மாதம் சொன்னாங்க. நான் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அவர் பணத்தை வச்சுட்டு கேட்குறாரு வாத்தியார்லாம் கட்டுறாங்களான்னு கேட்குறாரு.
நான் முடிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தேன். பேசாமல் இருந்தோன்னே, டே நம்ம பணம் கட்டி படிக்க போகிறோம், பணம் கட்டி படிக்க போகிறோம், நம்மளே நம்ம வாகனத்தை பாதுகாக்க 30 ரூபா கட்டணும்னா வாத்தியாரெலாம் பணம் வாங்கிக்கிட்டு சொல்லி கொடுக்க வர்றாங்க, அவங்களும் பணம் கட்டணும்ல அப்படின்னாரு. நான் அப்படியே பேசாமல் நிற்கிறேன். நின்னோடனே 30 ரூபா எடுத்து கொடுக்குறக்கு நோட்டு இருக்குன்னு உனக்கு கேள்வி கேட்க மாட்டேங்க, கேள்வி கேட்க மாட்டேங்கிற, இந்த 30 ரூபா இல்லைன்னா நீ கேட்டிருப்பேலே இதனார். நான் அப்படி இருந்தேன், இந்தா எடுத்துகிட்டு போ, இதை கேட்டுட்டு கட்டுனார். நான் அப்போ 7வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். 7வது படித்தது போய் எங்கள் ஸ்கூலில் போய் பர்சாரை பார்க்கணும். பொதுவாக மாணவர்கள் வந்து பிரின்ஸிபால் ஹெட் மாஸ்டர் அவங்கள தான் பார்க்குறது, பர்சாரை பார்க்குற வழக்கம் இல்லை. எதுக்கு பர்சாரை பார்க்கணும் அப்படின்னா, இல்லை அவர்கிட்ட ஒரு கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆஃபீஸ் ரூம்லேருந்து சொல்கிறேன். ஃபீஸ் கட்ட இடத்துல என்ன கேட்கணும் அப்படிங்கிற கேட்சட், இல்லை நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். பர்சார்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பழனி அப்படின்னு பையன் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, என்னவா அப்படிங்கிறாரு. நான் தெரியல சார், உங்கள்கிட்ட கேட்கணுங்கிறான். ஆனால் அவர் வெளியே வர்றாரு அவருடைய கேபினை விட்டு. வெளியே வந்தோன்னே எஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஹேவ் யூ பெய்டு அப்படின்னு. வாட் அப்படின்னாரு. நோ, ஹேவ் யூ பெய்டு பார்க்கிங் ஃபீ அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து பைக்கில் வர்றாரு, அவர் பேசாமல் நின்னார். ஆ, நோ அப்படின்னு தடுமாறுறாரு. தடுமாறுன்னா பக்கத்தில் இந்த ரெண்டு மேத்ஸ் டீச்சர் இருந்தாங்க. ஹேவ் ஹீ பெய்டு அப்படின்னு பேசாமல் இருந்தாங்க. கேஷியர் கேட்டேன், அட்லீஸ்ட் ஹேவ் ஹீ பெய்டு அப்படின்னு பேசாமல் இருந்தாங்க. பேசாமல் நான் சொன்னேன், எங்கள் அப்பா பணம் கொடுத்துட்டாரு, ஆனால் இதெல்லாம் கேட்டு கொடுத்துனாரு, நீங்கள்லாம் கட்டினதுக்கப்புறம் கட்டுறேன்னு பையில் வச்சுட்டு வந்துட்டேன் வெளியே. அடுத்த நாள் என் பள்ளிக்கூடத்தில் யாருமே 30 ரூபா கட்ட வேண்டாம்னு சுற்றறிக்க வந்துருச்சு. அப்போ இது போர்த்தொழில், இதை கற்றுக் கொடுத்த எனக்கு எங்கள் அப்பா. டேய், இங்கே ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கடா, எல்லாவற்றையும் கேள்வி கேட்கணும். நம்ம ஏன் நடந்துச்சுன்னு இல்லையா, கேள்வி கேட்டால் மட்டும்தான் அதன் மூலமாக விடை வரும். நம்ம இப்போவும் நீங்கள் எல்லா சிறு ஊர்களுக்கு போனீங்கன்னா, கிராமங்களுக்கு போனீங்கன்னா, நல்ல மத்தியானம் 1:30 மணிக்கு ஒரு 10 பேர் அந்த ஊரில் இருக்க மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம போகும்போது பார், இந்த இந்தியாவில் இந்த கிராமம் பூரா இப்படியே தான் இருக்குது, இன்னும் ஊருக்கு 10 பேர் உட்காந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லாதீங்க, அந்த 10 பேர் தான் ரொம்ப முக்கியம். காரணம், அவன் தான் அந்த ஊருக்குள்ளே ஒரு கருத்தை உருவாக்குறான். அவன் பேசுகிறான், ஊருக்குள்ளே என்ன நல்லது கிடையாதுன்னு பேசுகிறான், அரசியல் பேசுகிறான், கோவப்படுறான். அவன் ஒரு கருத்தை உருவாக்குறான், உருவாக்கின கருத்தை எய்தாப்பில் கொண்டு பேசுகிறான், அவன் மறு கருத்து சொல்கிறான், ரெண்டு பேர் கருத்து மோதி புது கருத்து உருவாகுது. வேலை செய்கிறவன் தான் இந்த நாட்டினுடைய வீணாக போனவன். அவன் தினசரி காலையில் இருந்துக்கிறான், சோத்துட்டு படுக்கிறான், ஆஃபீஸுக்கு போகிறான், வேலையை முடிக்கிறான், சாயந்தரம் வர்றான், படுக்கிறான், நியூஸ் பார்க்குறான், நியூஸை பற்றி கவலை இல்லை, அடுத்த எழுந்திருக்கிறான், சோத்துட்டு பார்த்துக்குறான், ஆஃபீஸ் போகிறான், திருப்பி வரான், டிவி பார்க்குறான், தூங்குறானே, வாழ்க்கை 58 வருஷம் கழுதிடும். அவன் கருத்தே உருவாக்க மாட்டான். யார் கருத்தை உருவாக்குறவன்னா, நான் சொன்ன மாதிரி ஊருக்கு 10 பேர் சும்மா இருந்தான் பாருங்க, அவன் தான் கருத்தை உருவாக்குறவன்.